கால் முடியும் தோடா. கோவையில் அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவையினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லர் தேவேந்திர குலத்தான் உள்ளிட்ட ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தங்களது சமூகத்தின் பெயரை தேவேந்திர குல வேளாளர் என மாற்றி அரசாணை பிறப்பிக்க வேண்டும். பட்டியல் இனத்தவர் பிரிவிலிருந்து தேவேந்திர குல வேளாளர்களை நீக்கி இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் அண்மையில் தமிழக அரசு மலையாள சமூக இரு சமூக மக்களை பிசி பட்டியலில் சேர்க்க உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தொடர்ந்து போராடி வரும் தேவேந்திர குல வேளாளர்களின் கோரிக்கையை தமிழக முதல்வர் புறக்கணிப்பதாக கூறி அகில இந்திய மலர் எழுச்சி பேரவையினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். உடனடியாக வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் மனுநீதி சோழன், தொடர்ந்து தங்களின் கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாகவும் தேவேந்திர குல வேளாள மக்களின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கொரோனா பரவல் கோவையில் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தினம் கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அகில இந்திய மல்லர் எழுச்சி பேரவையின் சார்பாக உணர்வு பூர்வமான போராட்டமானது நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய முன்தினம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈழுவா மற்றும் தியா சமூகங்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்ப்பதற்குண்டான அரசாணையை பிறப்பித்து அதற்குண்டான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இது பாராட்டக்குரியதுதான். ஏனென்றால் அந்த சமூகத்தினுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். ஆனால் 70 ஆண்டு காலம் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய 7 உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற அரசாணையை பிறப்பிக்க வேண்டி நாங்கள் பல்வேறு விதமான போராட்டங்கள், மாநாடுகள், உண்ணாவிரதங்கள் என்று பல்வேறு விதமான போராட்டங்களையும் மனுக்களையும் கொடுத்து எங்களுடைய கோரிக்கைகளை ஒரு துச்சமாக நினைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய சமூகத்துக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாட்டையடியை கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ சமூகங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எடப்பாடி அரசு திட்டமிட்டே தேவேந்திர குல வேளாளர்களை புறக்கணிப்பது என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலே தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற அரசாணையை பிறப்பிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று எங்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்று இன்று ஆட்சியை மட்டுமே நிலைநிறுத்தி கொண்ட அரசு எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்திருப்பது என்பது எங்களுடைய உணர்வுகள் மீது அவர்கள் வீசக்கூடிய ஒரு சாட்டையடியாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அரசாணியை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்றாவிடால் தமிழகம் முழுவதும் தமிழக அரசுக்கு அச்சுறுத்தல் செய்யக்கூடிய மிகப்பெரும் போராட்டங்களை நாங்கள் கையில் எடுப்போம் என்று இந்த வேளையிலே கூறிக்கொள்கின்றோம். எடப்பாடி அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். பட்டியலிலே வெளியேற்றக்கூடிய கோரிக்கைக்கு உண்டான குழுவை அமைக்க வேண்டும். உடனடியாக தேவேந்திர குல வேளாளர் அரசாணியை பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.